நிகிதா, எஸ் நேத்து நைட்டு வந்து ரொம்ப பரபரப்பான சம்பவம்லாம் நடந்தேன் கேள்விப்பட்டேன் பிக் பாஸ்ல. ஆமாம், நேற்று நம்ம பேசினோம் இந்த மாதிரி மிக்ஸ்டாக பண்ண போகிறாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இணைஞ்சு நம்ம பண்ண பார்க்க போகிறோம் டாஸ்க் விளாட்றது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இட்ஸ் லைக் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, அண்ட் எல்லாத்தோட கேமிங்குமே நல்லா இருந்துச்சு. அந்த டாஸ்க்கை வந்து அது கேரி ஆன விதமே நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட இண்டிவிஜுவாலிட்டி இதில் தான் வருது. எப்போவுமே குரூப்புக்காக விளாண்டு விளாண்டு இப்போ அவங்கவுங்களுக்காக விளாடுறாங்களா, ஸோ இது நல்லா இருக்கு. மென்னார் எல்லாரும் கலந்து விளையாடுறது தான், இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிக் பாஸ்ல இருந்து. முத்து வந்து ரிவ்யூ கொடுக்குறன்ற பேர்ல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வச்சு செஞ்ச மாதிரி. ஆமா, ஊருக்கு நடக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வச்சு. ஆமா, அவங்க அவங்களோட அந்த ரிவ்யூ பாக்குறதுக்கே நம்ம உட்காரலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ அது. என்னதான் மஞ்ச புகழ்ச்சி அணியா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஃபன்னா இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸா ஃப்ளாஸும் சரி, என்ன கிரேட்டா பண்ணாங்க ஃப்ளாஸ் இருக்கு, எல்லாத்தையுமே அவர் நீட்டா ஒரு காமிக்கல் வேல சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ட் இப்போ வந்து நீ பார்த்தனா அந்த ஃபைட் நம்ம நினைச்சோம். ஆமா, அகைன் எப்பவுமே எதனா ஒரு வரப்போ அடிச்சுக்கிட்டு அழுகாம இருந்ததா இந்த வாட்டி புதுசா வந்து ஆர்ஜே ஆனந்தி அழுதுருக்காங்க பாத்தியா? ஆமா, எப்பவுமே ஒவ்வொருத்தங்க அழுதுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு வந்து ஆர்ஜே ஆனந்தி நேற்று அழுதுருக்காங்க. அது டாஸ்க் தான், இருந்தாலும் அவங்க டாஸ்க்காவே முடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்டா பிரிச்சுட்டு மறுபடியும் வந்து அதுல இருந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்டா ஒரு டாப் த்ரீ எடுத்துக்கலாம். இதுல பெஸ்ட் நம்ம பெஸ்ட்ல முதல்ல போயிடலாம். பெஸ்ட்ல டாப் த்ரீல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து முத்துக்குமரன், ஸோ அடுத்தது வந்து ரஞ்சித், அதுக்கப்புறம் சுனிதா. ஸோ இது ஓரளவுக்கு சைட்ல இருந்தாலுமே வந்து ஒஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யாரும் தெரியுமா உனக்கு? ஒஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா தான் வாங்கியிருக்காங்க. சௌந்தர்யா தான் வாங்கிருக்காங்க, ஏன்னா அந்த ஃபைட்டு அந்த ஒரு முட்டை போட்டா அதை வந்து விடவே மாட்டாங்க போல இருக்கு. பாடி ஷேமிங், ஸோ அதை வந்து ஒஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து வாங்கியிருக்கா, அவளுக்கே ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம. ஐயா ஆமா, ஏன்னா வந்து அவங்க ஏதோ வாய்ஸ் பண்ணி நான் இப்படி பேசுவேன் அப்படி பேச பேச்சுலதான் இருக்கு, ஆக்ஷன்ல வந்து எதனா காட்டணும்ல. மத்தவங்களாச்சும் பரவாயில்ல, எனக்கு டாஸ்க் அடிச்சிருச்சா என் இண்டிவிஜுவாலிட்டி காட்ட முடியுமா, அந்த இடத்துல அவங்க எல்லாரும் காட்டிடுறாங்க. நீங்களும் உங்க இதுல வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போடுறதுலதான் திறமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பண்ற செயல்ல தான் திறமை இல்ல, அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க. முத்துக்குமரன் அவரோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறாங்க. அதுக்கு அது டக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒஃபெண்டிங்கா இருக்கு, ஏன்னு தெரியல. அவங்க அந்த அந்த டாஸ்க் அவர் அந்த கேரக்டர் விளையாடுறாரு அப்படிங்கறத விட்டுட்டு பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அங்க வந்து அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் குறையுது, அங்க அந்த கேம்ல வந்து ஒரு ஃப்ளா ஏற்படுது, அங்கதான் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த இதுல வந்து ரிவெஞ்ச் வாங்க வேண்டியது. ஆமா, அதுக்கப்புறம் என்னதான் வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு, நான் வெறும் வந்து என்னோட கேரக்டரா தான் நான் அதுல இருந்தேன் அப்படிங்கிறது. ஆப்வியஸா அவரோட கேரக்டருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் த்ரீயுமே சொல்லிதான் ஆகணும். ரஞ்சித்துமே சரி, அவரோட ஏஜ்க்கும் அவருக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப சம்மந்தமே இல்லாத கேரக்டர் இருந்தாலும் அது பெர்ஃபெக்டா அவர் பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். ஆமா, அவரோட பெஸ்ட் அந்த ஒரு கேரக்டர் அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க தெரியுமா, அது நல்லா இருக்கு. ஆனா அதையே வந்து நம்ம வந்துட்டு நம்ம பர்சனலா எடுத்துட்டு அதுக்கு நம்ம அழுகிறதோ அதெல்லாம் வந்துட்டு அந்த கேமே வந்து முத்து வந்து ரிவ்யூ சொல்லும் போது எல்லாருமே சிரிச்சாங்க. அவங்களுடைய கேரக்டர் பத்தி அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு அந்த ரிவ்யூ சொல்லும் போது எல்லாருமே ஒன்னாதான் இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு வந்து சில பல சம்பவங்கள் வந்து இருக்கு, அது கூடிய சீக்கிரம் வந்து இன்னைக்கு நைட்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா நாளைக்கு நாங்க மறுபடியும் வந்து சொல்லுவோம். ஐ ஹோப் இதே மாதிரி பிக் பாஸ் இதுக்கப்புறமும் கொஞ்சம் போகும் நான் நம்புறேன். தேங்க்யூ.